வணக்கம் நண்பர்களே, நாங்க ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காளையர் கோயில வேலை நடக்கு. நம்ம கம்பெனில வந்து வலை எடுத்துட்டு இருக்கோம். இதோட வலையோட சைஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கரெக்டா 5.7 அடி, 3.25 இன்ச் மேலையும் டிஸ்ட் கீழே டிஸ்ட். இந்த காட்டு பண்ணிகள் வராம இருக்க மாதிரி, காட்டு விலங்குகள் உள்ள வரா மாதிரி வலை போட்டு தர சொன்னாங்க. அதுவும் ஒசரமா 5.7 5.8 அடிக்கு கரெக்டா நம்ம வந்து டிஸ்ட் வென்ஸ் போட்டு கொடுக்குறோம். 3.25 இன்ச் டைமண்ட் கட்டு டிஸ்ட் வென்ஸ் போட்டு கொடுக்கணும். இடத்து போய் பாக்கலாம். இப்ப நம்ம இடத்துக்கு வந்தாச்சு, வலையை வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இருக்க வந்து சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பாத்தீங்களா, வலை எல்லாமே இறக்கி போட்டாச்சு. மொத்தம் 9 கட்டு வலை இறக்கி போட்டுருக்கோம். வலையோட ஹைட்டை பாருங்க, ஒரு ஆளோட வளர்த்தி இருந்த மாதிரி இருக்கும். நம்ம இது வந்து 7 அடி கல், புதுக்கோட்டை கல்லு, 7 அடி கல் போட்டு கல்ல வந்து நம்ம 2 அடிக்கு போட்டு அதுக்கு தான் வலை கட்டுற கரெக்டா இருக்கும். அதோட சின்ன கல்லுக்கெல்லாம் அந்த வந்து கட்ட முடியாது. வலை வந்து பெரிய வலை, கரெக்டா 7 அடி கல்லுக்கு தான் இது வந்து செட் ஆகும். 5.7 அந்த மாதிரி இருக்கும். 1.5 அடி 1.75 அடி உள்ள கொடுத்தா தான் கல்லு நிற்கும். அந்த அளவுக்கு நம்ம வலை கட்டி தர சொன்னாங்க. குழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது குழி வந்து கரெக்டா வந்து 10 அடிக்கு ஒரு கல். அதே மாதிரி முள்ளுக்கம்பியுமே 4 முள்ளுக்கம்பி வலைக்கு வெளியே எடுத்து தரச்சு சொன்னாங்க. இதே மாதிரி வலையுமே 5.7 அடி கரெக்டா. இதுக்கு ஒரு காஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ரன்னிங் ஃபீட் ஒரு அடி அமைக்கிறதுக்கு வந்து கரெக்டா வந்து 150 ரூபாய். அதுவே நீங்க வந்து கலர் எல்லாம் வாங்கி தந்துட்டீங்க அப்படின்னா, அந்த கலருமே நாங்க அடிச்சு ஃப்ரீயா அடிச்சு கொடுத்துருவோம். அடிச்சு கொடுக்க ஃப்ரீயா அடிச்சு கொடுப்போம். நீங்க மெட்டீரியல் வந்து ஒயிட் வாஷ், அது போக வந்து கலர் நீங்க வாங்கி கொடுத்துருவோம். என்ன கலர் அடிக்கணும் அதை வாங்கி கொடுத்துருங்கன்னா அதாவது ஃப்ரீயா தான் அடிச்சு கொடுத்துருவோம். இப்போ அவங்க வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க. இது கரெக்டா குழி வந்து 1.5 அடி 1.75 அடி கரெக்டா போடுவாங்க. கல் மட்டத்துக்கு தெளிவா போடுற மாதிரி, ஏன்னா இது வந்து 5 அடி வலைக்கு வந்து 2 அடி தோண்டி போடலாம். இது 5.5 அடி வழங்கினாலும் கஸ்டமர் என்ன சொன்னாங்க, எடுத்துக்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கல் வந்து சரிஞ்சு வந்துடக்கூடாது, வலை மேல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, கல் சரிஞ்சிருக்கூடாதுன்னு சொன்னதால நம்ம கரெக்டாக 1.75 அடி 2 அடி தோண்ட போறோம். தோண்டி போட்டால் தான் கல் வந்து அதில் வந்து மட்டமா தெளிவா இருக்கும், சரிங்களா. இதுவே 5 அடி வலையா இருந்துச்சு, 5 அடி வலையில டிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 அடி தோண்டி போட்டால் போதும். இது வலையுமே வளர்த்தே வேணுங்கிறனால காட்டு வழங்க வரக்கூடாது. ஏன்னா மலை காட்டு பகுதியில் இருக்கிற இடம் இது, அதனால காட்டு வளங்க எதுவுமே உள்ள வரக்கூடாது. அது வந்து அடைப்பா இருக்கணுங்கிறது தான் வலைக்கு வெளியே வந்து முழுக்க மிழுக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் குழி தோண்டிட்டு இருக்காங்க. இடமே கொஞ்சம் வந்து களி மாதிரி உள்ள இடம், வண்டியில கூட வந்து உள்ள கல் இறங்க முடியாது. நான் வீடியோல ஃபுல்லா பாருங்க, அதுல வந்து வண்டியை வந்து டிராக்டர்ஸ் எடுத்து கொண்டு கல் கொண்டு போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்பதான் சேனலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸும் பத்தி சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை கொடுப்பேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 6 அடி கல் போட்டு 4 அடி வலை போட்டாலும் பட்ஜெட்ல போனாலும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி 7 அடி கல் போட்டு 5 அடி வலை 5.5 அடி வலை போட்டு கேட்டாலுமே தெளிவான முறையில தரமா லோ காஸ்ட்ல வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். நம்ம மட்டும் வலை வந்து ராஜ்காட் வயரு, இது வந்து GSM வந்து கரெக்டா 70 இருக்கும், டாடா 90 100 இருக்கும். அதோட காஸ்ட் வைஸ் வந்து கம்மியா இருக்கும். இது வந்து 150 ரூபாய்க்கு பண்றோம் அப்படின்னா 5.75 அடி டாட்டால பண்ண அப்படின்னா ஒரு 190 ரூபா 195 ரூபா அந்த மாதிரி வரும். அதே உழைப்பு தான் நம்ம கம்பெனியும் இருக்கும். அதுல வந்து வீணா காஸ்ட் செலவு பண்றது வேஸ்ட். அதனால நம்ம ராஜ்காட் வயரா நல்லா இருக்கும். நம்ம அதுமே கல்லுமே கரெக்டா புதுக்கோட்டையில கல்லு பட்டறையில கொண்டு எடுப்போம் கல். நீங்க எந்த மாதிரி கல் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம சுத்தமான முறையில கல் எடுப்போம். கல் அடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, கல்லுமே அதே மாதிரி தெளிவா அறுத்து வச்சிருப்பாங்க. நீங்க 6 அடி கல்னாலும் சரி, 7 அடி கல்னாலும் சரி, 8 அடி கல்னாலும் சரி, எந்த மாதிரி கல் கேட்குறீங்களோ அந்த மாதிரி சுத்தமா இருப்பாங்க. 4 இன்ச் 4.5 இன்ச் 5 இன்ச் அறுக்குறாங்க பாத்தீங்களா, கல் வந்து சுத்தமா இருக்கும். வெள்ளை கல் நல்லா உழைப்பு இருக்கும். 7 அடினா கரெக்டா 7 அடி இருக்கும், 6 அடினா கரெக்டா 6 அடி இருக்கும். நம்ம கரெக்டா மொத்தமாவே இங்க தான் வந்து எடுக்கிறது. 6 அடி கல்னாலும் சரி, 7 அடி கல்னாலும் சரி, மொத்தமா வந்து எந்த சைஸ்ல கேட்குறீங்களோ அந்த சைஸ்ல வந்து தெளிவான முறையில அடிச்சு தருவாங்க. இன்னும் கல் ஏத்துறாங்க. ஒரு கல்லுமே நல்ல ஹைட்டா இருக்கும், நல்ல வெயிட்டா இருக்கும். கல் ஒரு இடத்துல ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா வலைக்கு அதில் வந்து சுத்தமா கரெக்டா இருக்கும், வலைக்கு மட்டமா தெளிவா இருக்கும். கல் ஏத்திட்டு இருக்காங்க வண்டியில. ஒரு ஆள்லாம் ஈஸியா வந்து கல் ஏத்த முடியாது. 3 பேர் இருந்தால் தான் வந்து இதில் வந்து கரெக்டாக கல் ஏற்ற முடியும், ஏன்னா கல் பெரிய கல்லுங்கிறதுனால. இதே மாதிரி நம்ம கல்லுமே தெளிவான முறையில தான் போட்டு கொடுப்போம். கண்டிப்பா நம்மகிட்ட தமிழ்நாடு ஃபுல்லா ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி, நம்மளை கான்டெக்ட் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம். இப்போ கல் இறக்கி முக்கு கல் நாட்டி போட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து உள்ள வந்து கயிறு கட்டுவாங்க, கல்லு கல் கயிறு கட்டுவாங்க. கட்டணும் அப்படின்னா எழுகையில வந்து கரெக்டா இருக்கும், முக்குக்கு எழுகைக்கு வந்து கரெக்டா இருக்கும். இல்லை அப்படின்னா கயிறு கட்டாம தோணும் அப்படின்னா உள்ளே வெளியுமா இருக்கும், அந்த மாதிரி போடக்கூடாது. அது கயிறு விரிச்சு போட்டிருக்கேன், கயிறு வந்து இழுத்து கட்டுவாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து 10 அடிக்கு ஒரு குழி. நம்ம கல்லுக்காலுக்கு இடையில என்ன கேப் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 அடி இருக்கும். நம்ம காட்டு பகுதியில் போட்டதுனால 10 அடிக்கு போட்ட போதும். நம்ம வீட்டை சுற்றி போடணும் அப்படின்னா 8 அடி போட்டிங்க அப்படின்னா கல் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இது வந்து அதில் வந்து 89 அடிங்கிறதுனால 85 90 கல் வரும். அதுக்கு வந்து கரெக்டாக 10 அடி ஒரு கல் போட்டால் போதும்னு சொல்லிட்டாங்க.
வந்தால் போட்டாலே போதுங்கிறனால பத்து அடிக்கு ஒரு கல் போட்டதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அது எட்டு அடிக்கு ஒரு கல் போட்டோம் அப்படின்னா இதுல இருந்து பத்து ரூபா கூட வரும். ஏன்னா நூறு கல் போடுற இடத்துல வந்து அது நூத்தி இருபத்தஞ்சு கல் வரும், நூத்தி இருபத்தெண்டு கல் அந்த மாதிரி வரும். அதனால காஸ்ட் வைஸ் வந்து அடிக்கு கூட பத்து ரூபா, இது வந்து நூத்தம்பது ரூபாய் பண்ணோம்னா அது கூட பத்து ரூபா வரும். வலை வந்து அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி எட்டு இருக்கும் பத்து அடிக்கு ஒரு கல், சரிங்களா? அதுவுமே முள்ளு கம்பி, மற்ற கம்பெனிக்காரன் வந்து உள்ள வந்து பிளெயின் கம்பி இழுத்து கொடுப்பாங்க, நம்ம அதுலயுமே உள்ள வந்து முள்ளு கம்பி இழுத்து கொடுத்துரும். உள்ள இழுத்து தர சொன்னாலும் சரி, வெளியே இழுத்துறன்னு சொன்னாலும் சரி, நம்ம அதுலயுமே வந்து முள்ளு கம்பி இழுத்து கொடுத்துரும். காட்டு பகுதியில் இழுக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து முள்ளு கம்பி வெளியே தான் இருக்கணும், வலைக்கு வெளியே. ஏன்னா காட்டு சைடுல வந்து காட்டு மருங்குகள் உள்ள வரக்கூடாது, இடத்துக்குள்ள வரக்கூடாது. நம்ம ஏன்னா இதுக்குள்ள வந்து விவசாயம் பண்ண போறாங்க, உள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுனால கீழையும் ட்விஸ்ட் மேலையும் ட்விஸ்ட். அதுமே முள்ளு கம்பியுமே வலைக்கு வெளியே இழுக்கிறனால எதுவுமே காட்டு மருங்களை வந்து கல்லு வந்து சாய்க்காது. ஏன்னா அதுல வந்து சாயும் போது வந்து உங்களுக்கு வந்து முள்ளு கம்பி குத்து விட்டுரும், குத்தும் போது அது வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபென்சிங் பக்கத்துல வராது, கிழிச்சிடும், தோலை கிழிச்சிரும். ஏன்னா முள்ளுனால ஷார்ப்பா இருக்கும், நம்ம கொண்டு வர கம்பி வந்து ஷார்ப்பா இருக்கும், நல்லா முள்ளு ஷார்ப்பா இருக்கும். அதனால எதுவுமே அதுல வந்து வந்து மோதிரக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இன்னும் குழி தோண்டிட்டு இருக்காங்க, கீழே கொஞ்சம் களி மாதிரி இருந்துச்சு, மழை பெஞ்சிருந்துச்சு, இடமே கொஞ்சம் களி மாதிரி உள்ள இடம். ஒரு நேரம் மழை பெஞ்சுனா அந்த இடத்துக்கு உள்ளே போக முடியாது, கால் வச்சாலே வலுக்கிறோம், அந்த மாதிரி இடம் கொஞ்சம் காஞ்சி இருக்கனால நம்ம மக்கள் வந்து தெளிவான முறையில தோண்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க, தோன்றது வந்து கீழே களிங்கிறனால ஒரு குத்தி குத்தி தூக்கிட்டு இருக்காங்க. இடத்துக்காரங்க நின்று சின்ன சின்னதாக ஒர்க்கு வந்து இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டு இருக்காங்க, கிளியராக எடுத்துருந்தாங்க அப்படின்னா தெளிவாக மட்டமாக பண்ணி தரலாங்கிறதுனால சின்ன சின்ன ஒர்க்கு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வந்து வழிபாதை 12 அடிக்கு விட்டுட்டு கல் கல் 10 அடி போட்டு நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுக்குறோம். இதே மாதிரி ஃபென்சிங் வந்து நம்ம 4 அடிலும் அமைச்சு கொடுப்போம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அமைச்சு கொடுக்குறனால சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஊரில் இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வாட்ஸ்அப்பை தொடர்பு பண்ணுங்க. நம்ம இடத்த போய் பார்த்துட்டு உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரும் வந்து இடத்த காட்டி தர சொன்னீங்கன்னா நம்ம அதை மெஷர் பண்ணிட்டு எந்த மாதிரி ஃபென்சிங் அமைக்கணுமோ அந்த மாதிரி வந்து தெளிவான முறையில வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இடத்த பார்க்கும்போது அட்வான்ஸ் வாங்குறதே கிடையாது, நம்மகிட்ட வந்து வலை ஆட்கள் வந்து வேலைக்கு செய்யும் போது மட்டும் நீங்க வந்து இப்போ 2 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் வருது அப்படின்னா நீங்க ஒரு 1:30 தரமா இருக்கும். அதுக்கப்புறம் கல்லோட கொண்டு வந்து இறக்கி மீதி வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட்டும் வாங்கிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்வான்ஸோ காஸ்ட் அமௌண்ட் எதுவுமே நம்ம வாங்குறதே கிடையாது, வேலை நடக்கும்போது மட்டும்தான் காசு வாங்குறது. பாத்தீங்க வண்டியில கல் இருக்கு, இதை பத்தி போடணும். கல் வந்து ஒரு ஆள் கொண்டு போறதும் கஷ்டம், கல் வந்து பெரிய பெரிய கல். இப்ப தெளிவத்துக்கு போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே எல்லா இடமும் குழி தோண்டிருக்கனால எல்லா இடமும் கல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மட்டம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கலர் அடிக்கும். கஸ்டமர் வந்து ஒயிட் வாஷ் பிளஸ் வந்து அந்த ப்ளூ கலர் அடிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாங்க, அதுவுமே ப்ளூ கலர் வாங்கி தந்துட்டாங்க. அதுவுமே இப்போ நம்ம வந்து தெளிவான முறையில அடிச்சு கொடுத்துரும். கஸ்டமர் எந்த கலர் கேட்கறீங்களோ எந்த மாதிரி ஃபுல்லாகவே கல்லுக்கு ஒரே கலர் அடிச்சு அடிக்க நீங்கள் வாங்கி இருந்தாலும் அடிச்சு கொடுத்துருவோம். நீங்கள் சுண்ணாம்பு பிளஸ் ரெண்டு கலராக கொடுத்துருங்கனால பட்ஜெட்டில் இருக்குன்னா அந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துரும். இப்போ கல் தூக்க போகிறாங்க, ரெண்டாக கல் இது பார்த்தீங்களா, கல் சைஸ் பாருங்க, கல் பெருசாக இருக்கும். இது ஒரு இடத்துல ஃபென்சிங் அமைச்சோம் அப்படின்னா நல்லா பாதுகாப்பாக இருக்கும், உழைப்பு நல்லாயிருக்கும். பாருங்க ஒரு ஆள் வந்து கல் தூக்கிட்டு போகிறது வந்து கஷ்டம் தான், நல்ல பெரிய கல் இது. இதை போட்டதுக்கு அப்புறம் வந்து கரெக்டாக 1.5 அடி 1.75 அடி உள்ளே போயிடும். கல்லுமே நல்லா வளர்த்து 7.2 இருக்குது, அதனால கரெக்டாக ஒரு 5.5 அடி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கல் வந்து வளர்த்தியா இருக்கும். பாருங்க குழிக்குள்ள போட போறாங்க, இதுல மொத்தம் எத்தனை குழி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 89 அடி 10 அடிக்கு ஒரு கல்லுங்க வச்சுல உங்களுக்கு ஒரு 86 கல் அந்த மாதிரி வரும், நாட்டு கல். அதே மாதிரி முக்குக்கு முக்கு வந்து 4 முக்கு 8 கல், உள்ள வந்து 2 கல். கல் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95 கல் அந்த மாதிரி வரும். சுத்தமாக வேலை வந்து நாங்கள் சுத்தமாக பண்ணி கொடுப்போம், இடத்த பொறுத்த அளவுக்கு இடம் வந்து மட்டமாக இருந்துச்சு அப்படின்னா தெளிவாக பண்ணி கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 10 அடிக்கு ஒரு கல் போடுறதுக்கு வந்து அளவு குறிக்கிறாங்க. இந்த மாதிரி அளவு குறித்து தான் நம்ம குழி தோன்றுறது. ஏன்னா சும்மா நம்ம ஒரு கணக்கில் குழி தோன்றுறது கிடையாது, டேப்பை பிடிச்சி தெளிவாக அளந்து பார்த்துருவோம். அளந்து பார்த்துட்டு 10 அடி உள்ள அளவு கல் கல் உள்ளளவு வந்து 10 அடி இருக்கிற மாதிரி தெளிவத்துக்கு போடுறோம். இது 8 அடிக்கு போடணும் அப்படின்னா 8 அடிக்கு வந்து கோடு போட்டு ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம 10 அடிக்கு நம்ம ஆட்கள் பண்ண தெரிஞ்சு சொன்னனால 10 அடிக்கு வந்து கோடு போட்டுட்ருக்காங்க. இப்போ முன் பக்கத்தில் வந்து இடத்தோட முன் பக்கத்தில் வந்து கல் போட்டாச்சு, எனக்கு இதில் குழியை போட்டுட்டு மொத்தமாக கழுத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வலை கட்டக்க ஆரம்பிப்போம். பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அடிச்சுட்டு பார்க்காதீங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் எங்கேனாலும் 5 சென்ட்னாலும் சரி, 50 சென்ட்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, 200 எவ்வளோ இடம்னாலும் வந்து நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தரமான முறையில் கம்பெனியில் நீங்கள் எந்த மாதிரி வலை கேட்குறீங்களோ அந்த மாதிரி வலை வந்து கம்பெனியில் ஆர்டர் பண்ணி மொத்த மெட்டீரியலை எடுத்து உங்களுக்கு சுத்தமாக வேலை பண்ணி தருவோம். வேலை வந்து தெளிவாக இருக்கும், அதுவும் கம்மியான காஸ்ட்டில் வந்து தெளிவான வலை. கம்பி வந்து ஜிஎஸ்எம் 70 இருக்கும் நார்மலி, இதோட குறைஞ்ச விலையிலும் சில காசு ஃபென்சிங்காரங்க பண்ணி கொடுப்பாங்க, 30-40 ஜிஎஸ்எம்லாம் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல.
ஒரே கம்பி ராஜ்காட் வேற இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம், ஜிஎஸ்எம் 70 இருக்கும். அதுவே நீங்க டாட்டால பண்ணி தரச்சோனாலும் பண்ணி தருவோம், மைக்கான்ல பண்ணி தரச்சோனாலும் பண்ணி தருவோம். நீங்க மைக்கான் டாக்டா பிராண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா அதோட காஸ்ட் வந்து வலைக்குள்ள ஃபென்சிங் ஒர்க் வந்து 3 லட்சம் வருது அப்படின்னா நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 லட்சம் மூலம் தர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கம்பெனி வந்து வலையை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது அப்படின்னா நம்ம வந்து கம்பெனி வந்து டைரக்டாவே எடுத்துக்கொண்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் வந்து பணம் கொடுத்து முடிச்சுக்கலாம். வந்ததுக்கப்புறம் நீங்க பணம் தந்தா போதும், வேலை செஞ்சு போய் பணம் தந்தா போதும், வலைக்கு வந்து காசு அப்படி கொடுத்துருவோம். டாட்டா மைக்கான்ல வந்து அப்படி பண்ண முடியாது, கம்பெனில இருந்து நம்ம பணத்தை கொடுத்தாதான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க வலையை. பாத்தீங்களா, வண்டி வந்து உள்ள மாட்டிக்கிட்டு, ஏன்னா தொழிற்காடு வண்டி வந்து நம்ம நினைச்ச மாதிரி எடுக்க முடியல, வெளியே வரவே இல்லை. அதனால இடத்துக்காரங்கிட்ட டிராக்டர் இருந்ததுனால நம்ம வந்து கெட்டி தெளிவான முறையில எடுத்துட்டோம். இத்தனை வண்டி டயரே நலிக்கிட்டு போகுது, வெளியே ஏற மாட்டேன்ச்சு. இதே நைஸா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் கரெக்டா குழியில கொண்டு இறக்கிட்டோம். டிராக்டர் இல்லைனாலுமே நம்ம இதை வச்சு எடுக்க முடியாது. இடத்தான் அந்த இடம் அந்த மாதிரி மோசமான இடம்னால கண்டிப்பா டிராக்டர் இருந்தால் கொண்டு போக முடியும், இல்லைன்னா ஆட்கள் வந்து சமக்க வேண்டியது இருக்கும். அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் உள்ளேயுமே ஆள் நடந்து போக முடியாது, தொழியா இருந்ததுனால ஆளுமே கொண்டு போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. டிராக்டர் இருந்ததுனால தேக்கட்டி தெளிவா எடுத்துட்டோம். பாருங்க, அந்த வண்டி எடுத்துட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி இருக்கும், சில இடத்துல வந்து நம்ம இடம் நல்லா இருக்கும், சுத்தி நம்ம கல்ல வந்து குழி குழி இறக்கிறோம், அப்ப கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும், வேலைக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி கல் ரொம்ப சமக்கு கொண்டே இருந்ததுன்னா வேலைக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கல் வேலைங்கிறது தெரியும், ஃபென்சிங் ஒர்க்ல வந்து நம்ம வந்து கல்லு சமத்துட்டு போனதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும், நைட்டு தூங்க முடியாது. அதே நம்ம ஆட்கள் வந்து தெளிவான முறையில பண்ணி கொடுத்துருவோம், அதுலேயே மட்டும் கிட்ட எல்லாம் தெளிவாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற சுத்தமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் முடிகிற வேலையை அடுத்த 6 நாள் செஞ்சால் கூட சுத்தமாக பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிற வேலை நம்ம. அதனால வேலை வந்து நம்ம சுத்தமாக பண்ணி கொடுப்போம். சன் ஃபென்சிங்கில் வந்து ஒர்க் வந்து சுத்தமாக இருக்கும், எந்த இடத்துல மட்டும் தெளிவு இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல எவ்வளோக்கு தெளிவு பண்ணி போட முடியுமோ அவ்வளோக்குள்ள அந்த இடத்துலையுமே தெளிவு பண்ணி போடக்கு நாங்கள் பார்ப்போம். சப்போஸ் கீழே பாறை சரல் மண் தோண்ட முடியாதுங்கிற இடத்துல மட்டுமே கல் மண் அப்படின்னா இருக்குமே தவிர குழி 2 அடி போடக்குலாம் நாங்கள் வந்து மாற்றப்படாமல் கிளியராக தோண்டி எடுத்துருவோம். எவ்வளோக்குள்ள மட்டமாக போட்டு தெளிவாக கஸ்டமர் சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளோக்குள்ள தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். அதுவுமே காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இடத்து ஃபென்சிங் ஒர்க்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கைப்பிடித்த இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெளிவாக உங்களுக்கு வந்து பார்க்குற இடத்த பார்க்குறமே நம்ம கலர் அடிச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா இடத்த பார்க்குறமே உங்களுக்கு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஃபென்சிங் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து உங்கள் இடம் வந்து சுத்தமாக அடைப்பாயிரும், அது வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஆயிரும். ஃபென்சிங் பண்ணலை அப்படின்னா இடம் வந்து சும்மா பறந்து விழுந்த பூமி வந்து சும்மா எங்கே இருந்தால் எந்த அழகு அளவு எது என்னதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் ஃபென்சிங் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் இருந்த மாதிரி அந்த இடம் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். கண்டிப்பாக இடம் சின்ன பிரச்சனை உள்ள இடம் சின்ன சின்ன இடத்துல ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. அதுபோக ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது, நான் ஒரு 5 ஏக்கர் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரெடி பண்ண போகிறேன், ஆட்டு பண்ண வைக்க போகிறேன், மாட்டு பண்ண வைக்க போகிறேன், கோழி வளர்க்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற வலையுமே இருக்குது, 2 இன்ச் வலை போட்டு கொடுக்கலாம். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு வந்து முள் கம்பி 2 கம்பி நம்ம கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வெளியில் 2 முள் கம்பி இழுங்க, அதேமாதிரி வலைக்குள்ளே 2 முள் கம்பி தரங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு கீழே முள் கம்பி இழுக்க போகிறோம் வலைக்குள்ள, அதுக்கப்புறம் வந்து வலை கெட்டினதுக்கு அப்புறம் வலைக்கு வெளியே 2 முள் கம்பி இழுத்து கொடுப்போம். வெளியே முள் கம்பி இழுத்து கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டு மிருகங்கள் வந்து அதில் வந்து உரசாது, ஏன்னா முள் வந்து நெருக்கமாக இருக்கும், அதுவுமே முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால காட்டு விலங்குகள் அதில் வந்து உரசிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிழிச்சு விட்டுறோம், அதுக்கப்புறம் அந்த பக்கமே வராது. அதனால தான் நம்ம வந்து முள் கம்பி வந்து வெளியே இழுக்கிறது. இப்போ வீட்டோட இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னா உள்ள எடுத்து கூட கெட்டலாம், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ வெளியில் ஆடு மாடு வரக்கூடாது, நாய் எதுவுமே வரக்கூடாது, எதுவுமே அந்த வலையில் வந்து உரசக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக முழுங்கமே நம்ம வெளியே எடுத்து கொடுப்போம். அது கஸ்டமர் எந்த மாதிரி சொல்கிறாங்களோ, காட்டு போய் ஒரு விவசாயம் வைக்க போகிறோம், வனவிலங்கு தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வெளியெழுத்தான் கட்டணும். சும்மா உள்ளே எடுத்து கட்டணும் அப்படின்னா வலையில் வந்து கண்டிப்பாக உரசும். பாருங்கள், ஃபுல்லாகவே வலையை விரிச்சு விட்டாச்சு, அந்த முன்னாடி இழுத்த இடத்துலையுமே வலையை விரிச்சுட்டு பின்னாடி இந்த அது ஆப்போசிட் சைடு கொண்டு வந்தாச்சு. என்ன இதை ஃபுல்லாகவே இழுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக விரித்து மடக்கி விடுவோம், மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓடு கட்டு கட்டிட்டு அதோட வேலையை ஃபினிஷ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து வலை வந்து விரிச்சு விட்டுருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து 2 பேர் 3 பேர் வந்து டெம்பராக இழுப்போம். வலையை வந்து இழுத்து கட்டுறது வந்து நல்லா டெம்பராக இழுத்து கட்டிடுவோம். அதுக்காண்டி ரொம்ப இழுக்கு கூட வலைங்கிறது ஒரு லிமிட் தான், ரொம்ப இழுக்கு இழுக்கு வலை 5 அடி 5.5 அடி இருக்கிற வலை அப்படியே சுருங்கி 5.5 4 5.5க்கு வர ஆரம்பிச்சிடும், அப்படி உட்கார ஆரம்பிச்சிடும். எவ்வளோக்குள்ளே டெம்பராக இழுக்கும்போதோ நம்மளோட இருக்கும் போல கரெக்டாக வேலை தெரிஞ்ச ஆளுனால ரொம்ப இழுக்க மாட்டாங்க. நார்மலாக எந்த மாதிரி இழுக்கணுமோ லூஸ் ஆகாத மாதிரி அந்த மாதிரி தெளிவாக எழுத்து கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்குமே தவிர ரொம்ப இழுத்து டெம்பர் ஆகிக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா வலை வந்து அளவு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும், அப்படி இழுக்கக்கூடாது. அது வந்து நேக்கோட இழுக்கணும், இல்லை அப்படின்னா வலை கண்டிப்பாக கட்டையாகும். பாருங்கள்,
இது வந்து கல் வந்து 2 அடிக்கு மேலே உள்ள போயிருச்சு, அதனால கல்லுக்கு மேல வலை இருக்கு, டிஸ்ட் வந்து கல்லுக்கு மேல இருக்கு. ஏன்னா இடம் வந்து ரொம்ப களி மாதிரி உள்ள இடம், ரொம்ப மேல போட்டோம் அப்படின்னா ஒரு மழை பெஞ்சு அப்படின்னா கண்டிப்பா கல் மின்ன பின்ன சரிய கண்டிப்பா வாய்ப்பு இருக்கனால 2 அடியை நாங்க தூக்கிட்டு போட்டோம். பாத்தீங்கன்னா டிஸ்ட் கரெக்டா 4 சுத்து உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி அது லேஸ்ல கலத்தி எடுக்க முடியாது, பிரிச்சும் எடுக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கட்டிமில் இல்லாம அது வந்து கட் பண்ணியாம எடுக்க முடியாது. பாத்தீங்கன்னா அதை கட்டி இழுத்து கட்டிட்டு இருக்காங்க. இதை கட்டிட்டு கல்லுக்கும் வலைக்கும் சேர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் 2 கம்பி இழுத்துக்கு அப்புறம் வந்து முள் கம்பியும் வலையும் சேர்த்து வந்து உள்ள சின்ன கம்பியை வச்சு 4 நாள் கெட்டு போடும். அப்படிங்கும் சொல்ல வலை வெளியே வரக்கு வாய்ப்பே கிடையாது, நல்லா உழைப்பாகவும் இருக்கும். எப்போ எப்படி ஃபஸ்ட்டு கட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நம்ம முள் கம்பி இல்லாமல் பிளெயின் கம்பி இழுத்து கட்டணும் அப்படின்னா காலப்போக்கில் வந்து பிளெயின் கம்பி கண்டிப்பாக லூஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ தான் இழுத்து கட்டி எவ்வளோ தான் முட்டு கொடுத்து வச்சாலுமே பிளெயின் கம்பி வந்து கொஞ்ச நாள் ஒரு 2 மாதத்துலேயே கண்டிப்பாக லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஃபென்சிங் ஒர்க் பார்க்கவே நல்லா இருக்காது. அது பிளெயின் கம்பி இழுக்கிறனால பிரயோஜனமே கிடையாது. சில ஃபென்சிங்காரங்க வந்து பிளெயின் கம்பி இழுத்து விட்றாங்க, அப்படி பண்ணாதீங்க. கண்டிப்பாக முள் கம்பி எழுது ஸ்டெம்பர் எழுத்து கொடுங்க. ஒரு நாள் வேலை பார்த்துட்டு நம்ம போகிறது இல்லை, நம்ம லைஃப் லாங் வந்து வேலை பண்ணுறதுனால வேலை சுத்தமாக இருந்தால் மட்டுமே தான் அடுத்த வேலைகள் வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சும்மா ஒரு நேரத்தில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபென்சிங் ஒர்க் வந்து பார்க்குற அவங்களும் கஷ்டமாக இருக்கும், நம்மளை பார்க்குற போது அவங்களும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. பண்ணுற வேலையை சுத்தமாக பண்ணிடுவோம், லாபமான நஷ்டமாக பண்ணுற வேலையை நம்ம சுத்தமாக பண்ணி கொடுத்துடணும். ஒரு வேலை இல்லைனா இன்னொரு வேலையில் பார்த்துலாங்கிற மனப்பான்மையில் வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளை தேடி கஸ்டமர் வருவாங்க. நீங்கள் ஒரு வேலையிலே நான் சுத்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சைடு வந்து கஸ்டமர் வந்து வரக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா, நம்ம அந்த மாதிரி குறிக்கோளை பண்ணுறதுனால லாபம் நம்மளுக்கு குறிக்கோள் கிடையாது. வேலை சுத்தமாக இருக்கணும், கஸ்டமருக்கு வந்து சந்தோஷமாக பணம் தருங்கிற நினைப்பில் தான் நம்ம வந்து வேலை பார்த்து கொடுப்போம். சும்மா ஏன தானமோன்னு சொல்லி நம்ம பண்ணி கொடுக்குறது கிடையாது. பாருங்கள், எல்லா ஃபென்சிங்காரங்களையும் 3 கம்பி இழுத்து கொடுப்பாங்க, நம்ம வந்து 4 கம்பி இழுத்து கொடுங்க. செலவானாலும் பரவாயில்ல, பண்ணுற வேலை சுத்தமாக இருக்கணும், அவங்களுக்கு அதை வச்சு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். சரி வேலை பண்ணி தந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பேருங்கிறனால நம்ம 4 கம்பி இழுத்து கொடுத்தோம். பாருங்கள், இப்போ 2 கம்பி இழுத்து ஃபுல்லாகவே வளைச்சி கெட்டியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு கெட்ட போட்டு ஜாயிண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வெளியே வந்து 2 கட்டு இழுக்க ஆரம்பிச்சிடும், 2 கம்பி இழுக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா, இந்த இடத்துல ரொம்ப தண்ணி பெருகிருந்த இடம், கல் போடக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கல் போட முடியாது, மட்டமாக தோண்ட முடியாது, தோண்டி உள்ள கல் போட்டோம்னா கல் உள்ள மாற போயிடும், வெளியே தூக்க முடியாது, தோழி மாதிரி உள்ள பிடிச்சிக்கிடும். அதனால ஓரளவுக்கு எவ்வளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மட்டம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தெளிவாக எடுத்துட்டோம். அது போக இதோட வளம் முடியுது. இதுக்கப்புறம் இன்னொரு கிட்ட வந்து ஜாயிண்ட் அடிக்க ஆரம்பிப்போம். பார்த்தீங்களா, இது இடத்தோட பேக் சைடு உள்ள இடம், இதுலமேக்குள்ளாவே கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து ஊடு கட்டு கட்டுறாங்க. ஊடு கட்டுற இந்த முள்ளு கம்பிக்கும் வலைக்கும் சேர்த்து கட்டுறாங்க. வலை இழுக்கும் போது வராது, முள்ளு கம்பி விடாது, முள்ளு கம்பி இழுத்த வலை விடாது. ரெண்டுக்குமே நல்ல பிரோஜனமாக தெளிவாக கட்டி கொடுத்துரும். இதில் வந்து உள்ள கல்லுக்கு கல்லுக்கு இடையில வந்து ஒவ்வொரு கம்பிக்கும் 3 கட்டு வரும். 3 கட்டு வர்றதுனால நம்ம நல்ல நெருங்கி வந்துடும். அதனால வந்து கல் கலந்த பிறகோ வளைஞ்ச பிறகு கண்டிப்பாக வித்தியாசம் கிடையாது. ஏன்னா கல்லுக்குமே வலைக்குமே வந்து 3 கட்டு இருக்கும், முள்ளு கம்பிக்கும் கல்லுக்கும் வந்து 3 கட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நெருக்கி கெட்டாயிரும். அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அங்கங்கே அசைக்கு வாய்ப்பு கிடையாது, நல்லா தெளிவாக இருக்கும். பார்த்தீங்களா, இதில் இப்போ கட்டி வச்சாச்சு, விட மாட்டுக்கு பாருங்கள். தெளிவு நார்மலாக இது கெட்டலை அப்படின்னா பிரயோஜனம் இருக்காது. சில அதில் வந்து வெளியில் மட்டும் இழுத்து மட்டும் விட்டுட்டு கல்லுக்கும் முள்ளு கம்பிக்கும் மட்டும் வச்சு கட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி கட்டுறதில்லை. எல்லாமே இப்போ ஏ டு சைடு ஒரு துளிய ஒரு வேலையில் இறங்கிட்டோம் அப்படின்னா முன்ன பண்ண முன்னா ஏ டு சைடு தெளிவாக முடிச்சு கொடுத்துரும். பாருங்கள், இப்போ லாஸ்ட் எண்டு லாஸ்ட்டுக்கு வந்துருச்சு. இதுக்கு இடையில உள்ளது வந்து வலிப்பாதை லாஸ்ட் வரைக்கும் வந்து சின்ன இதில் இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா இதோட இந்த ஃபென்சிங் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதில் 12 அடி வலிப்பாதை அவங்க தேவைக்கு டிராக்டர் எதுனாலும் கொண்டு போயிடலாங்கிற அளவுக்கு வலிப்பதை கொடுத்துருக்கோம். பாருங்கள், ட்விஸ்ட் வந்து தெளிவாக இருக்குது, கரெக்டாக 5.7 5.8 இருக்கும் வலை. இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணுறதுக்கு நம்ம அடிக்கு வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். இடம் வந்து 5 ஏக்கர் மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 5 ரூபா கூட குறைச்சி கூட தெளிவாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபென்சிங் ஒர்க் நம்மகிட்ட கொண்டாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஃபென்சிங் ஒர்க் நீங்கள் ஆளே இல்லைனாலும் நாங்கள் எங்கே வேலை நூல் பிடிச்ச மாதிரி தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இந்த இது கல் சரியில்லை, இது வந்து ஆழம் இல்லை, இதை வெளியெடுத்துட்டு மாற்றி போடுங்க அப்படின்னா கூட அதை நான் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாகவே இழுத்து முடிஞ்சாச்சு. 4 கம்பி இழுத்துருக்கு. நான் வீடு இடத்த ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன். இப்போ 1 ஏக்கர் இடத்தையுமே நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். பாருங்கள், வேலை வந்து சுத்தமாக இருக்கும், வலையுமே அதே மாதிரி நம்மளோட ஷார்ப்பாக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து சில்வர் கோட்டிங் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பளபளன்னு தெரியும். ஒரு 2 மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த சில்வர் கோட்டிங் போயிடும். அதுக்கப்புறம் உள்ள ஜிஎஸ்எம் கோட்டிங் இருக்கும், அது லைட்டு கருப்பு கலர் மாதிரி ஜிஎஸ்எம் கோட்டி இருக்கும். அந்த கோட்டிங் வந்து உங்களை லைஃப் லாங் இருக்கிற மாதிரி 10 வருஷத்துக்கு மேலே வர மாதிரி இருக்கும். 10 வருஷத்துக்கு மேலே வந்து எல்லா வேலையுமே அதோட தன்மை இழந்து கண்டிப்பாக துருபிடிக்க ஆரம்பிக்கும். அது டாட்டானாலும் சரி மைக்கானாலும் சரி எல்லா வலையுமே அதோட தன்மையை இழந்து கண்டிப்பாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் வலை ரொம்ப துருபிடிச்சு வலை பிஞ்சு போகாது, அப்படி இருக்கும். நீங்கள் சப்போஸ் வலையை மாற்றணும் அப்படின்னு நினச்சா
முள்ளு கம்பியுமே வளையமே பிரிச்சு தூர் எடுத்துட்டு கல்லுக்கு ஒரு கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் புது வளை விரிச்சுக்கலாம். இப்ப இதை 150 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல என்ன ரேட் இருக்கோ அதுல வந்து இப்ப 150 ரூபாய் பண்றது நம்ம 100 ரூபாய்க்கு 2 இப்ப விரிச்சு கொடுப்போம். அந்த டைம்ல சப்போஸ் 200 ரூபாய்க்கு ஆகும்போது உங்களுக்கு ஒரு 130 ரூபாய்க்கு ஃபுல்லா விரிச்சு 8 வச்சுட்டு இதே மாதிரி கட்டி கொடுத்துரும். உங்களுக்கு அப்ப இருக்கிறது வந்து கல் மட்டும் இருக்கும், கலர் அடிச்சு கலர் வாங்கி கலர் அடிச்சு அதே மாதிரி சுத்தமா பண்ணி கொடுத்துரும். பாருங்க 4 கம்பி லைனா தெளிவா இருக்கு. இந்த மாதிரி பண்ணாதான் வந்து ஆடு மாடு எதுவுமே கல் தள்ளதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா காட்டு உள்ள இடம் இது, கண்டிப்பா வனவிலங்குகள் வந்து வேகமா வந்து மோதக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலே கொஞ்சம் தண்ணிச்ச மட்டும் தேவையில்லை, பல வந்து மேல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கல் அளமா இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால அதை வந்து தெளிவான முறையில போட்டு கொடுத்துட்டோம். பார்க்கும்போதே தெரியும் நீர்கோட்டில தெளிவா கட்டி கொடுத்தாச்சு. இதே மாதிரி ஃபென்சிங் அமைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. எவ்வளவு இடம்னாலும் வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம். நீங்க லோக்கல்ல என்ன காசுல பண்றாங்களோ அதோட உங்களுக்கு லாபப்படுத்துற மாதிரி நான் வந்து ஃபென்சிங் ஒர்க்கு சுத்தமா வள நல்லா கம்பி போட்டு சுத்தமா பண்ணி தருவோம். பாத்தீங்களா ட்விஸ்ட பாருங்க, மேலே கீழே ட்விஸ்ட், வெளியே முள்ளு கம்பி இருக்கு, 2 முள்ளு கம்பி வெளியே இருக்கு, 2 முள்ளு கம்பி வந்து வலைக்கு உள்ள இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க, எதுல முட்டு கொடுக்கணுமோ அதுல மட்டும் முட்டு கொடுத்து இழுப்போம். நீங்க சும்மா மத்த கம்பெனிக்காரன் கல்லுக்கால் கணக்குல பேசி சும்மா கல்லு அள்ளி கொண்டு போட்டு அது காசு வாங்கிட்டு போயிருவாங்க, அந்த கான்செப்டே நம்மளுக்கு கிடையாது. இப்ப ஒரு இடத்துல முட்டு கொடுத்து ஒரு 15 கல்லு முட்டு கொடுத்தால இழுத்து டெம்பரா கட்டுறாமா, அதெல்லாம் முட்டு தேவை. சும்மா 4 கல்லுக்கு 5 கல்லுக்கு 2 முட்டு கொடுத்து உங்களை வந்து நாங்க ஏமாத்துறது கிடையாது. எந்த இடத்துல முட்டு தேவை அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம முட்டு கொடுப்போமே தவிர அனாவசியமா கல்ல போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு உங்களை வந்து காசு வாங்குறது கிடையாது. நம்மளுக்கு என்னைக்குமே அடிதான் கணக்கு. எத்தனை 1000 அடி போடுறோமா, 150 ரூபாய் போடுறோமா, 1.5 லட்சம் ரூபா, 1.5 ஏக்கர் பண்ணி நெருக்கி போடுறோமா, கரெக்டாக 1.5 லட்சம் ரூபாயில முடிஞ்சிடும். 1 ஏக்கருக்கு வந்து 890 அடி 830 அடி 830 அடி அந்த மாதிரி தான் வரும். அது இன்ட்டு நீங்க 150 போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5.7 அடி வசரத்துல வலை போட்டு கொடுத்துரும். இதுவே நம்ம வந்து ட்விஸ்ட்ல வந்து 5 அடி வசரத்துல வலை போடணும் அப்படின்னா கரெக்டா வந்து 10 அடிக்கு ஒரு கல்லு போட 140 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அதே ட்விஸ்ட் இல்லாம நார்மலா பண்ணணும் அப்படின்னா 135 ரூபா அடிக்கு சார்ஜ் பண்ணோம், இல்ல 140. இதுவே 5 அடியில 8 அடிக்கு ஒரு கல் போட்டு பண்ணணும் அப்படின்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணோம். பிளஸ் வந்து நீங்க கலர் என்ன கலர் கேட்கறீங்களோ அதை அடிச்சு கொடுத்துரும், அதுக்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டோம். என்ன கலர் கஸ்டமர் வாங்கி கேட்கற தராங்களோ அந்த கலர் வந்து உங்களுக்கு சுத்தமா அடிச்சு கொடுத்துரும். கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நீங்க வெளியில இருக்கீங்க இடம் உங்க ஊர்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம எவ்வளவு இடம்னாலும் சரி போய் பார்த்து, நாங்க இருக்க திருநெல்வேலி மாவட்டம், நாங்க வந்து கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் எல்லா இடமும் வேலை பார்ப்போம், திருச்சி மதுரை எல்லா இடமும் வேலை பார்ப்போம். அங்கிருந்து எப்படி வருவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பா எல்லா இடமே வந்து பார்த்து உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி வேலையை வந்து உங்களுக்கு சுத்தமா நாங்க அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பா நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா இது வந்து இடமே ஒரு மோசமான இடமா இருந்த மாதிரி தேடுற மாதிரி இருந்த இடம், அந்த இடத்துல நம்ம ஆட்கள் வந்து மட்டமா எழுத்துட்டாங்க. மட்டமா இழுத்தாதான் இடம் ஃபென்சிங் ஒர்க்குமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சும்மா மேலேயும் கீழமா இருந்துச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. பாத்தீங்களா கல்லுமே நல்லா ஆழமா போட்டு 2 அடிக்கு தனிச்சு போட்டோம், கல்லமா நல்லா ஆழமா போட்டு அசையாத மாதிரி சுத்தமா பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம கம்பெனி வந்து சன் ஃபென்சிங், கான்டாக்ட் நம்பர் வந்து 9788789987. எனி டைம் நீங்க கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல பேசணும், வாட்ஸ்அப்ல பேசணும். வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கொடுங்க, இங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நார்மல் காலில் பேசுங்க. ஃபென்சிங் பத்தி சந்தேகம் இருந்தா கூட கண்டிப்பா கேளுங்க. நம்ம இந்த மாதிரி ஃபென்சிங் அமைச்சா எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு சொல்லி கேட்டா கூட நான் அதுக்கு பதில் சொல்லுவேன், நம்மகிட்ட தான் வேலை தரணுங்கிறது இல்ல, உங்களுக்கு அதில் ஒரு லாபப்படுத்துற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா அதுல ஒரு ப்ராஃபிட் அதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் குறையிற மாதிரி நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்க ஃபென்சிங் யார்கிட்ட பேசினா கூட அவங்க கூட போட்டு தர வாய்ப்பு இருக்கு. அப்படி முடியல கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சொன்ன ரேட்டுக்கு அதுல இருந்து 1 ரூபா கூட கூடாம நம்ம வந்து தெளிவான முறையில ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். ட்விஸ்ட் ஃபென்ஸ்னாலும் சரி, மடக்கு ஃபென்ஸ்னாலும் சரி, ட்விஸ்ட் ஃபென்ஸ் அடிக்கு 5 ரூபா கூட, நார்மல் மடக்கு ஃபென்ஸ் வந்து நார்மல் ரேட்டு சரிங்களா. கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. இந்த இது ஒரு சின்ன முக்கு முடங்குனால அதுலயும் சாத்து கொடுத்து தெளிவு எடுத்திருக்கோம். உள்ள வந்து கட்டிட்டு இருக்காங்க, ஓடு கட்டி சொன்ன பாத்தீங்களா வளைக்கும் முள்ளுக்கும் கட்டுறது, அது கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இது கெட்டணும் அப்படின்னா வலை வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உள்ள உள்ள இழுக்கு இருக்குது, காலப்போக்கில் வந்து வளையும் லூஸ் ஆகாது. ஏன்னா கம்பி டெம்பரில் இருக்கும், வளையுமே டெம்பராக இருக்கிறதுனால லூஸ் ஆகிறது, அதனால தான் உள்ளே நம்ம கட்டி கொடுக்கறது. முள் கம்பிக்கும் வளைக்கும் வந்து ஒரு சுற்றி சுற்றி பின்னி கொடுத்துரும். அப்படிங்கிற சொல்ல வலை கம்பி விடாது, கம்பி வந்து வளைய விடாது, சுத்தமாக இருக்கும் பார்த்தீங்க. இதோட இது வந்து லாஸ்ட் இடம், இது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட மாதிரி இடம்னால அந்த பொலியில் போட்டால் கழிச்சறிய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து பொலிக்கு உள்ளே கல்லை போட்டு கொடுத்துட்டோம். பாருங்க வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்தாச்சு. இதே மாதிரி ஃபென்சிங் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, நீங்கள் எவ்வளோ இடம் சொல்கிறீங்களோ அவ்வளோ இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபென்சிங் ஒர்க் சுத்தமாக பண்ணி கொடுப்போம். இது வந்து வழிப்பாதைக்குள்ள இடம், 12 அடியில் வழிப்பாதை விட சொன்னாங்க, வழிப்பாதை விடச்சு இப்போ வந்து இடத்த வந்து அளந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஃபென்சிங் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம்
நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு அளவு இருக்கும். சப்போஸ் கல் உள்ள நீங்க நெருக்கி போட்டீங்க அப்படின்னா அளவு குறையலாம். சப்போஸ் கொஞ்சம் விரிச்சு போடணும் அப்படின்னா அளவு கூடலாம். இது என்ன அளவோ இப்ப லாஸ்டா பிடிக்கிறது என்ன அளவோ இதுதான். நம்ம இப்ப 1000 அடி வருதுன்னா 1000 பேருக்கள் 150, 1.5 லட்சம் ரூபா அவ்வளவுதான். 1.5 ஏக்கர், 1.5 ஏக்கருக்கு அந்த மாதிரி வந்துடும். நம்ம அளவு பிடிச்சா லாஸ்டா கணக்கு முடிச்சு வாங்குறது. கல்லு வலையுமே ஆலையுமே கொண்டு விடும்போது இப்ப 1.5 லட்சம் ரூபா வேலை அப்படின்னா கண்டிப்பா நீங்க 1 லட்சம் ரூபா மேல தர வேண்டிய, 1,10,000 அந்த மாதிரி தர வேண்டிய இருக்கும். அதுக்கப்புறம் கல்லோடு வரும் மொத்தமா. மீதி அமௌண்ட் வந்து நம்ம இதே மாதிரி டேப்பு பிடிச்சி அளந்துட்டு லாஸ்டா என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம கணக்கு முடிச்சு தெளிவா வாங்கிக்கலாம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஃபர்ஸ்டே வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்குறது கிடையாது. ஃபர்ஸ்டே 10,000-20,000 வாங்கிட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி சொல்றது கிடையாது. நம்ம ஒரு வேலையில வந்து இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட பணமே வாங்குறது இல்ல அப்படின்னா அதுல வந்து பணம் வாங்குறது கிடையாது. பாருங்க சுத்தமா வந்து ஃபென்சிங் ஒர்க் பண்ணியாச்சு. இதுவே இதை கட்டி முடிச்சோம் அப்படின்னா இதோட ஒர்க் வந்து இதோட முடிஞ்சிடும். கெட்டதும் நம்ம இழுத்து தெளிவா கட்டி கொடுத்துருவோம். ஒரு குறை இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து நாங்க போனதுக்கு அப்புறம் அது சரியில்லை சொல்ற சொல்ற மாதிரி இருக்கவே இருக்காது. கம்பியும் நேர்கோட்டில் இருக்கும். நம்ம போர்டு என்ன இருக்கு பாருங்க. நம்ம இதுதான் கான்டாக்ட் நம்பரு, போர்டு வச்சிருக்கோம். கண்டிப்பா இதே மாதிரி ஃபென்சிங் ஒர்க் கண்டிப்பா பண்றீங்க, நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சுத்தமான ஃபென்சிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். சன் ஃபென்சிங் கான்டாக்ட் நம்பர் இருக்கு. சுத்தமா இந்த இடத்த ஃபுல்லா ஒரு ஏக்கர் கொஞ்சம் கரடு முரடான உள்ள இடத்தையும் சுத்தமா வர ஃபென்சிங் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு ஃபென்சிங் ஒர்க்ல நம்ம சந்திப்போம். நன்றி மக்களே.